வயல் வரப்பில் உளுந்து சாகுபடி செய்ய மதுக்கூர் வட்டார விவசாயிக்கு 50% மானியத்தில் விதைகள் வழங்கிய தஞ்சை மாவட்ட ஆட்சியர். தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் வட்டாரத்தில் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அவ்வட்டார விவசாயிக்கு வரப்பில் உளுந்து சாகுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் 50% மானியத்தில் உளுந்து விதைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் மூலம் தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் வட்டாரத்தில் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சம்பா நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் அனைவரும் வரப்பில் உளுந்து சாகுபடி செய்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வரப்பில் உளுந்து சாகுபடி செய்வதால் நெல் பயிருக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதன்படி வரப்பில் உளுந்து சாகுபடி செய்யும் போது தீமை செய்யும் பூச்சிகளை விரட்டிடவும் பூக்கும் தருணத்தில் உருவாகும் அதிக மஞ்சள் பூக்களால் அதிக அளவில் பொறிவண்டுகள் ஈர்க்கப்பட்டு அவை தீமை செய்யும் பூச்சிகளை அதிக அளவில் உண்டு பூச்சி மருந்து அடிக்காமல் இயற்கையான முறையில் நெல் பயிருக்கு தீமை அளிக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தி நெல் பயிரினை காத்திருக்கிறது என தெரிவித்தனர். இதனை கருத்தில் கொண்டு சம்பா சாகுபடி செய்யும் நெல் விவசாயிக்கு 50% மானியத்தில் ஒரு ஏக்கருக்கு 1.2 கிலோ உளுந்து விதை ₹60 மானியத்தில் விவசாயிக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அனைத்து விவசாயிகளும் நவம்பர் 15க்குள் வரப்பில் உளுந்து சாகுபடி செய்திடவும் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து இயற்கையான பூச்சி முறை கட்டுப்பாடுகளை கையாள்வதால் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் செலவும் குறைகிறது. மேலும் இந்நிகழ்வின் போது மதுக்கூர் வேளாண் உதவி அலுவலர் பூமிநாதன் மூலம் தேர்வு செய்யப்பட்ட விவசாயி சுந்தரமூர்த்தி வயலில் நெல் நடவு செய்துள்ள வரப்புகளில் உளுந்து விதைப்பு செய்திட மாவட்ட ஆட்சியர் மூலம் விவசாயிக்கு நேரடியாக உளுந்து விதைகளை வழங்கினார். தொடர்ந்து விவசாயி வரப்புகளில் விதைகளை விதைத்திட்டார். இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் போது அனைத்து விவசாயிகளும் இவ்வாறு வரப்பில் உளுந்து சாகுபடி செய்து இயற்கையான முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்திடவும் உபரி வருமானம் பெறவும் விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வின் போது வேளாண் துணை இயக்குனர் பாலசரஸ்வதி, வேளாண் உதவி இயக்குனர் திலகவதி, துணை வேளாண்மை அலுவலர் அன்புமணி ஆகியோர் உடனிருந்தனர்.